ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விளா நம்ம எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய சூப்பரான தரமான மாசான எபிசோட் வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு கமல்ஹாசன் அவர்கள் டென்ஷனாக பூர்ணிமாவை வச்சு செஞ்ச மூமெண்ட் தான் இன்றைக்கி நடந்துச்சு ஏன்னா ப்ரொமோ பார்த்தோன்னே நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு இது ப்ரொமோவில் மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பூர்ணிமாவோட சில ரசிகர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா வேங்க அது பூர்ணிமாவை சொல்லுங்கள் மக்களை பார்த்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு கதையை வேற கட்டி விட்டாங்க நம்மளுக்கு அப்போவே கிளியராக தெரியுது அது பண்ண விஷயங்கள் பூர்ணிமா அதனால் வச்சு செய்கிறாருன்னு அதுங்களும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை வந்து காலையிலேருந்து வந்துட்டு பொழுதுபோக்குக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க கடைசியில் அவங்க மூஞ்சிலையும் வந்து நம்ம கமலஹாசன் அவர்கள் கரியை நல்லா அப்பி மூஞ்சில் மாதிரி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பூர்ணிமா வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குனாரு பட் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அவங்க அதுக்கு அதுக்கப்படியே ஒரு சிரிப்பு சிரித்தாங்க பாருங்கள் செம்ம இருந்துச்சு அதுக்கு கமலா அவர்களே டென்ஷன் ஆகிட்டார் நம்மளுக்கும் பயங்கர கடுப்பு என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் வந்துட்டு ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு அப்படி கலாய்க்கிறாரு கொஞ்சம் கூட அப்படியே வந்துட்டு தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு அப்படி தலை குனியாமல் அப்படி வந்து சிரிப்பு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காண்டாயிடுச்சு அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா கமலஹாசன் அவர்களை வந்து இந்த பொண்ணு வந்துட்டு பூர்ணி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குடிகார அங்கிள் மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க ஆனால் டைரெக்டாக கமல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மென்ஷன் பண்ணலை ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அது அவர் பார்த்துருப்பாரான் தெரியல அதனால் இங்கே வந்து வச்சு செய்கிறார் நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு உங்கள் விளையாட்டில் பார்ட்னர் கிடையாது சரிங்களா நான் இல்லாமல் உங்களால் கண்டிருக்கிற கிரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கன்னு டாப்பில் ஸோ இவங்க நிறைய கமலா அவர்களுடைய பேரை யூஸ் பண்ணுறதை அங்கே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணார் பட் என்னுடைய கருத்து என்னென்னா கமல் அவர்கள் தமிழில் பயங்கரமான ஒரு ஆள் அவரோட தமிழை புரிஞ்சிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இங்கே வந்து அது மாதிரி புரியாமல் பேசுறதுனால அம்மா புரியாம சிரிச்சுதான் தெரியல பட் நம்ம கேட்டு கேட்டு இவ்வளோ வருஷமாக கேட்டு கேட்டு நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுது அதேமாதிரி இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொன்னார்ன்னா நான் உங்கள் கண்டனுக்கு வந்து வாக்கிங் ஸ்டிக்காக இருக்க மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் வேணால் பிடிச்சிட்டு போங்க அதாவது மாயா தோளை நீங்களும் மாயா வந்து உங்கத்தோலையும் பிடிச்சிட்டு வேணால் நடந்து போங்க இந்த கேமை விளையாடுங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக்கால இருக்க முடியாது அதாவது என்ன யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடாதீங்க என்னோடய பேரை யூஸ் பண்ணி விளையாடாதீங்க என்ன டேமேஜ் பண்ணணும்னு நினச்சி விளையாடாதீங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார் உடனே இருந்தாமல் எதுவுமே புரியாத மாதிரி சிரிக்கிறாங்க இவனா இது மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ற மாதிரி ஆ எவ்வளோ திமுறு பாருங்க அப்போ உடனே அவர் கமலுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே கமல் சார் வந்து அப்படியே ஃபேஸ் மாறுது அப்போ வந்துட்டு பா எவ்வளோ ஆ ஒன்றுமே தெரியாதவங்க நடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நல்லா சரிக்கிறீங்க அப்படின்னு கலாச்சி அப்பயும் அந்த அம்மா மூஞ்சு அப்படியே தான் இருந்தது அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு விதிமுறைகளை மீறாமல் இருந்துக்குங்க அப்புறமா சொல்லிட்டு ஒரு பாடு கிளம்பிட்டார் இதுக்கப்புறம் இந்த பூர்ணிமாக்களை பேசுகிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு கமலவர்களையே டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த அம்மா அடுத்த வாரத்தை வந்து தாண்டுறது ரொம்ப தான் எனக்கு தோணுது பட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு செம்ம டென்ஷனாக இருந்திருக்கும் ஏன்னா பூர்ணிமா அளவுக்கு ஒஸ்ட்டான பிகேவ் பண்ணுற ஒரு பர்சனை நான் சத்தியமாக அதாவது இருப்பாங்க பட் கமல்ஹாசன் அவர்கள் முன்னாடியாவது கொஞ்சம் மரியாதையாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க முன்னாடியே வந்துட்டு இவ்வளோ கேவலமாக கீழ்த்தமாக நடந்துருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பூர்ணிமாவோட நடவடிக்கைகள் கமல் சார் முன்னாடி எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே